இன்ஃபர்நெட்டின் சமூக பார்வை. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் நிலையங்கள் இயங்காது அப்படின்னு பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. டீலர்களுக்கான கமிஷன் தொகையை உயர்த்தி தரக்கோரி பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுமுறை விட போறதா பெட்ரோல் டீசல் மைய விற்பனை உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மோட்டார் வாகன சட்டத்துல பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறதுக்கு விதிக்கக்கூடிய அபராதம் 2,000 ரூபாயில இருந்து 10,000 உயர்த்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விதிக்கக்கூடிய அபராதம் 100 ரூபாயில இருந்து 1,000 ரூபாயாகவும் உயர்த்தி இருக்கிறாங்க. அவசர ஊர்திகளுக்கு அதாவது ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழிவிடாம போனா 10,000 ரூபாய் அபராதம் கட்டணமா. இப்படி பல புதிய அம்சமும் இந்த மசோதால சேர்க்கப்பட்டிருக்கு. காப்பீட்டு நிறுவனம் வாகன விபத்துக்கு அதிகபட்சமா ரூபாய் 10,00,000, படுகாயமடைந்தால் 5,00,000 இழப்பீடு வழங்கவும் இந்த மசோதா வகை செஞ்சிருக்கு. ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ததுக்கான நிபந்தனைகள் தொடர்பாக திருத்தம் உட்பட பல திருத்தங்களை உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தங்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. குரல் வாக்கெடுப்பு மூலமா இந்த மசோதா நிறைவேறுச்சு. சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.